வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். வணக்கம் அருணி. வணக்கம் வினோதர்ஷன். வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணி ரேஷா அருளானந்தன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் அனைவருடனும் கலந்துரையாடி சிறந்த தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியாதமையினாலேயே தமிழ் மக்கள் பேரவை உருவானது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து. திவிநெகும சம்பந்தமாக தமக்கு எதிராக கட்சி எவ்வித ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கவில்லை, கிழக்கு மாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. சத்துசு மூலம் அரிசி விற்பனை செய்யாமல் பதுக்கி வைத்து சில அமைச்சர்கள் குளிர் காய்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் குற்றச்சாட்டு. தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான பிரச்சினையில் அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிறந்த தீர்மானத்திற்கு வரவுள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறுகின்றார். மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் மற்றும் பெற்றோர் ஒன்றிய உறுப்பினர்களும் கல்லூரியின் ஸ்தாபகர் டாக்டர் நெவில் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தனர். இதன்போது டாக்டர் நெவில் பெர்னாண்டோ, மாணவர் பிரதிநிதிகள் மற்றும் பெற்றோர்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் அனைத்து தரப்பினாலும் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பில் உன்னிப்பாக கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி இதன்போது கூறினார். மாணவ சமூகத்தினர் முன்வைக்கும் கருத்துக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி ஏற்கனவே அரசு பல் வைத்திய அதிகாரிகள் சங்கம், அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. தீர்வின்றி தொடரும் கேப்பாப்புலவு நிலமீட்பு போராட்டத்தில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட மாணவர்களும் இன்று இணைந்து கொண்டனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி, பறவைப்பாஞ்சா நிலமீட்பு போராட்டங்கள் இரவு பகலாக தொடர்கின்றன. பச்சை காடுகளுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் இரவு பகலாக கேப்பாப்புலவு மக்களின் போராட்டம் 22வது நாளாக தொடர்கின்றது. பாம்புகள் ஊர்ந்து திரியும் நிலத்திடையே பசியாறும் மலலைகளின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்தேனும் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் எதிர்பார்ப்பு. பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்களும் ஊனமுற்ற குடும்பங்களும் நிறைய பேர் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றோம். 84 குடும்பத்தில் இழப்புகளை கூடிய குடும்பங்கள் தான் நிறைய பேர் இருக்கின்றோம். பிலக்குடியிருப்பு மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட மாணவர்கள் சிலரும் இன்று போராட்டத்தில் இணைந்து கொண்டனர். இவ்வாறு மிகவும் கஷ்டமான நிலையில், இந்த இக்கட்டான காலநிலையிலும் கஷ்டமான நிலையில் போராடி வருகின்ற எங்களுடைய மக்களுக்கு ஆதரவு வழங்குவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பிரதானமாக விவசாயமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்குரிய நிலங்கள் உடனடியாக மீட்டுக் கொடுக்கப்பட வேண்டும். இதுவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு இன்றும் சென்றிருந்தார். யாழ் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்து நேற்றிரவு மக்களுடன் கலந்துரையாடியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த காணியினை நாங்கள் ராணுவத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளணும் என்பது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய மண்ணை எங்களுக்கு என்றுதான் நாங்கள் அவர்களிடம் இருப்பது. எங்களுக்கு எங்களுடைய ஆதங்கங்களை விளங்கிக் கொண்டு எங்களை உள்ளவும் அந்த குடி நிலங்களில் எங்களை வாழ விட வேண்டும் என்று நாங்கள் பணிபோடு கேட்டுக் கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் இன்றைய அமர்வை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று ஈடுபட்டார். இது பற்றி பல தடவைகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் கதைத்து விட்டோம். கடந்த பாராளுமன்ற அமர்வில் கூட வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எனவே இன்று பாராளுமன்றம் அங்கு இருக்கின்றது. நான் அங்கு போக விரும்பவில்லை. வெறுமனை வார்த்தைகளை பேசுவதால் எவ்வித பிரயோசனங்களும் இல்லை. ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவி பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த நில மீட்பு கவனஈர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. 27 குடும்பங்களுக்கு சொந்தமான 9.5 ஏக்கர் காணி ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து இதுவரை விடுவிக்கப்படவில்லை என இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். தயவு செய்து இந்த பிரித்தாள் அந்த தன்மை பிரித்தானியாவிலே இருந்து
கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை எங்கண்ட தலைமை பீடங்களும் எங்கண்ட அதிகார வர்க்கத்தினரும் மேற்கொள்ளாமல் தயவு செய்து எங்கட காணிகளை இன்னும் உன்பதிரியர் காணி மட்டும் இருக்கிறது தங்களோட முரண்படுறவர்கள் என்று கருதாமருக்கு எங்கள்ட நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள்ட காணியை விட்டுத்தரும்படி பணிவென்போடும் வேண்டிக் கொள்கின்றோம். அரசியல்வாதிகள் யாரும் வந்து பெருசாக பார்க்கவில்லை. அவர்களின் அழுத்தங்கள் அரசாங்கத்தை காணாதபடியால் தான் எங்கள் காணிகள் விடுவிப்புக்கான விடுவிப்பு சம்பந்தமான பேச்சுகள் ஒன்றும் எங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கவில்லை. தயவு செய்து அரசியல்வாதிகள் எங்கள் காணி சம்பந்தமாக அழுத்தங்களை கொடுத்து எங்கள் காணி உடனடியாக விடுவிப்புக்கு ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காணி எங்களுக்கு கையளிக்கும் வரை போராடி தொடரும். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை மீட்டுத்தர கோரி கிளிநொச்சி மக்கள் ஆரம்பித்துள்ள தொடர் கவனீர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் 40 அதிகமான உறவினர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்களுக்கு ஒரு அரசாங்கம் வரப்போது அவர் 100 திட்டத்தில் முதலும் கூட புள்ளிகளிட பிரச்சனை தீர்ப்பாருண்டு. கடைசி ஆண்டை நல்லாட்சி அரசாங்கம் எங்களுக்கு அதொன்றும் செய்யலை. நாங்கள் சம்பந்தனையா எதிர்கட்சி தலைவராக வாராரண்டு நெச்சம் எல்லாருக்கும் எங்களுக்கு சம்பந்தனையா ஒரு உதவி செய்வாரண்டு நெச்சம் சுமத்திரன் ஐயாம் அப்படி எங்கட புள்ளிகளை தெரிவினவன் நெச்சுத்தான் நாங்கள் சந்தோஷமா இருந்தேன். ஸ்ரீதரன் ஐயாம் அப்படித்தான் ஸ்ரீதரன் ஐயாவே நாங்கள் போட்டு போட்டுண்டாக்கி எங்கட போட்டில்தான் அவர் கூட்டமைப்புக்கு தெரிவு செய்து வந்தார். இன்றைக்கு நாங்கள் ரோட்ல நின்று தவிக்கிறோம். எங்கட புள்ளியில தேரம் கொண்டு அழுகிறோம். ஒருத்தர் வந்து எங்களுக்கு கேட்பார் இல்ல. பேர் நல்லாட்சி, ஆனால் இங்க நடக்கிறதெல்லாம் பெரியாட்சியும் சின்னாட்சியும் தான் நடக்குது. வேல் இணைச்சால் இது மக்களின் பிரச்சனைய தீர்க்கிறது ஒரு சுலபமான வேலை. அதுவும் இன்றைக்கு இவர் சம்பந்தன எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். இனி எங்களோட தமிழரசு கட்சிக்காரர் தான் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறார். அவையால் இதை பற்றி அரசோட கதைச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். அரசியல்வாதிகள் சுயநல அரசியலினாலே கேட்க வேண்டியவற்றை கதைக்க வேண்டியவற்றை கேட்காமல் இருப்பது அடுத்த பக்கம். அடுத்த சர்வதேச தரப்பு, சர்வதேச தரப்பு இதை பாவித்து தங்களுக்கு லாபம் ஏற்படுத்த பார்க்கிறதா அல்லது உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க செயற்படுகிறதா என்ற கேள்வியையும் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய வாழ்வுக்காக செயற்பட வேண்டும். இணக்க அரசியல் என்று சொல்லி விலை போகக்கூடாது. ராஜதந்திரம் என்ற பெயரிலே சொல்ல வேண்டியதை சொல்லாமல் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பிழை. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இன்றைக்கு வந்து ஆட்சி மாறினதுக்கு பிறகு இந்த அரசாங்கமே விரும்பினபடி ஒரு உள்ளக விசாரணையை தான் 2015 வந்து செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு கலப்பு பொறிமுறை அல்ல, ஒரு உள்ளக பொறிமுறை. எங்களை பொறுத்தவரையில வந்து இது 2 முறை இந்த அரசாங்கம் வந்து காலத்தை நீடித்தது. முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே வந்து 3 கேட்டப்பட்ட ஒரு நிலையில வந்து காலத்தை நீடித்தது. இப்போ இந்த 2 முறை வந்து இன்றைக்கு கேட்க போகுது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பேச்சாளர் போன கிழமை ஜெனீவாவுக்கு சென்று நாடுகளை சந்திச்சு அந்த கால நீடிப்பை கொடுக்கிறதுக்கு இணங்கி இருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இந்த கால நீடிப்புக்கு இணங்கி இருக்கிறது. அதுதான் யதார்த்தம். சிலவரையில வந்து சம்பந்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் ஏனைய கட்சித் தலைவர்களையும் வந்து சிலவரில் ஏமாத்திருக்கலாம். ஆனால் அரசாங்கம் சம்பந்தன் ஏமாத்த இல்லையா? அரசாங்கத்துடைய நிகழ்ச்சி தான் சம்பந்தன் நிற்கிறார். தொடர்ந்தும் இப்படி இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கேப்பாப்புல வந்து வீதியில் இருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து தாங்கள் கொண்டு வந்த நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த அரசாங்கம் வந்து பக்கமே போக இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை இன்றைக்கு ஒரு அரசியல் மோசடி செய்து கொண்டு இருக்கின்றதை வந்து மக்களுக்கு படிப்படியாக வந்து அம்பலமாகி கொண்டு வர அந்த தலைமையை வந்து இருந்து தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை ஒன்று உருவாகத்தான் சிவில் சமூகம் வந்து தமிழ் மக்கள் பேரவையை வந்து உருவாக்குது. அப்போ தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்குறது வந்து அந்த மோசடி செய்கிற தலைமையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும்ன்றதுக்காக அந்த அடிப்படையில் வந்து ஒரு அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வடகிழக்கில் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற கோணத்திலையும் வந்து பொதுவாக வந்து மக்கள் இவையோட இல்லை என்றதை காட்டுறதுக்கு வந்து எழுக தமிழ் நிகழ்வுல நடக்கு. மோசடிக்கு வந்து நிராகரிச்சு ஒரு மாட்டுத் தலைமை உருவாக்குவோம் என்ற கோணத்தில் தான் நாங்கள் போட்டிட்டு இருக்காங்க.
வடமாகாண சபையின் 85வது அமர்வு அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது. எதிர்வரும் 23ஆம் திகதி வடமாகாண சபையில் நடைபெறவிருந்த நீர் முகாமித்துவம் தொடர்பான விசேட அமர்வை பிற்போடுமாறு வடமாகாண முதலமைச்சரினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் வாசித்தார். வடமாகாண நீர்வள அபிவிருத்தி சம்பந்தமான வடமாகாண சபை கூட்டம் 23/2/2017 தேதி அன்று நியமிக்கப்பட்டுள்ளது. மேற்படி ஆய்வறிக்கை வர தாமதம் ஆகப் போவதாக பேராசிரியை திருமதி துஷ்யந்தி மிகுந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அறிக்கை கிடைத்தவுடன் நடாத்த ஆவண செய்யவும். ஆய்வறிக்கைக்கும் மாகாண சபைக்கும் என்ன சம்பந்தம்? மாகாண சபை கேட்டுக்கொண்டது அந்த ஆய்வறிக்கை தயாரிக்க சொல்லி உண்மையில் இந்த சுண்ணாகம் தண்ணீர் பிரச்சனை இதுதான் நடந்தது. மாகாண சபை கேட்டுக்கொள்ளாமல் ஒரு அறிக்கையை தயாரித்து மாகாண சபைக்குள் கொண்டு பூத்தினது. இது சுகம் பெறும் ஆள் தப்பாதுன்றது மாதிரி ஆராய்ஞ்சு கொண்டே இருந்தபட்டால் கெடுக்க முடியவில்லை. எனவே மல்லாகம் மாவட்ட நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறது. விசேட குற்ற புலனாய்வு நிதி மோசடி பிரிவிடம் அந்த விசாரணையை பாரப்படுத்தியிருக்கார். அந்த பெறுபாடுகள் என்ன வருகின்றன அதை பற்றி இந்த சபை விவாதிக்க வேண்டும். விவசாய அமைச்சர் இன்று 10 நாட்களுக்கு மேலாக லீவில் நிற்கின்றார். அவருக்கான பதில் அமைச்சர் ஒருவர் இருக்க வேண்டும். நிச்சயமாக அது ஒருவரிடம் கொடுத்துவிட்டு போயிருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை இப்பொழுது சொல்ல வேண்டும். எங்களுடைய பதில் விவசாய அமைச்சர் யாரிடம் தன்னுடைய பதவியை கையளித்து விட்டு சென்றிருக்கின்றார் என்ற விவரம். சுண்ணாகம் நீர் பிரச்சனை, அதிலும் நாங்கள் பலமுறை அந்த பிரச்சனைகளையும் கிளப்பினோம். ஆனால் அது அதனை விட்டுவிட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுடைய நீர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வாதம் எழுப்புவது மட்டுமல்ல, சிறு குழந்தைகள் உட்பட சிறுநீரக தாக்கத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். நாங்கள் வெறுமனே பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் 5 பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுச் செயலாளர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நேற்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியை சமாளிப்பதற்கு அரிசி மற்றும் குடிநீரை உதவியாக வழங்குவதற்கு இந்தியா முன்வந்ததாக சன் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. 1000 டன் அரிசியையும் நீரேற்றி வானூர்திகளையும் இலங்கைக்கு வழங்கவுள்ளதாக இந்திய வெளியுறவு செயலாளர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அமைச்சர் மங்கள சமரவீரவுக்கு அறிவித்துள்ளதாக சன் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அத்தியாவசியமான உணவு அரிசி, அந்த அரிசியை உற்பத்தி செய்கின்ற சூழல் இங்கில்லை. அதே நேரத்தில் அதை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வகையில் அவர்கள் கொள்வனவு செய்யக்கூடிய விலையில் இந்த அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்கின்றது. உண்மையில் எல்லா அமைச்சர்களும் வைக்கப்பட வேண்டும். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நிரந்தரமான ஒரு அரிசி விலை இல்லாமல் இன்று உங்களுடைய பிரதேசங்களில் உங்களை அரசாங்கத்தையும் திட்டியவர்களாகவே இருக்கிறார்கள். நாட்டில் உள்ள அரிசி தட்டுப்பாடை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி அதை சதோச மூலமாக விற்பனை செய்யாமல் அந்த அரிசியை பதுக்கி அதை தனிநபர்கள் மூலம் சந்தைப்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்து ஒரு சில அமைச்சர்கள் இந்த அரிசி தட்டுப்பாட்டிலும் குளிர்காய்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அம்பாறை மாவட்டத்தில் அபிவிருத்தி காணாத சில கிராமங்களை தேடி நாம் பயணித்தோம். புறக்கணிக்கப்பட்டுள்ள அந்த மக்கள் தொடர்பில் நியூஸ்பெஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. அம்பாறை மாவட்டத்தின் நகர்ப்பகுதிகளில் அபிவிருத்திகளை காண முடிகின்ற போதிலும் பிரதான நகரிலிருந்து 2-3 கிலோமீட்டர் உள்ளே செல்லும் போது கவனிப்பாரின்றி காணப்படும் பல கிராமங்களை இம்மால் காண முடிகின்றது. நாட்டில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் பேசப்படும் சூழ்நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் எமது கேமராவில் பதிவான சில காட்சிகளே இவை. அம்பாறை மாவட்டம் மத்திய முகாம் பகுதியில் யுத்தத்தின் பின்னர் மீள்குடியமர்த்தப்பட்ட 283 குடும்பங்கள் தொடர்ந்தும் அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வருகின்றனர். மத்திய முகாம் 1, 2, 3 போன்ற பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு கவனிப்பாரின்றி வாழ்கின்றனர். இதுவரைக்கும் உலக காலத்தில் வர்த்தகாரன் நானும் கிடக்கு ஒழும்பி போக நன்றாக எனக்கு ஒரு வழிதாங்க மக்கள். கணவரும் வயசு போனவர், அவருக்கும் முளைக்க பிறக்கையில் அல்லவர், வருமானம் போதாது, 4 பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன், இப்பயும் கஷ்டமா தான் இருக்கேன். எனக்கு நிரந்தரமான ஒரு வீடு தான் நான் கேட்கிறேன்.
அருணம்பலம் சரஸ்வதி என்ற இந்த பாட்டி 75 வயதை கடந்தாலும் தான் இன்னும் வாழ்வில் நிம்மதியாக மூச்சு விடவில்லை என்று எம்மிடம் தெரிவித்தார். மத்திய முகாம் பகுதியில் வாழும் கவிதா, அன்னலட்சுமி போன்றவர்கள் தொடர்ந்தும் வாழ்வில் பெரும் சுமையை எதிர்நோக்கியுள்ளனர். பாடசாலை செல்லும் தமது பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ள மேலும் சில கிராமங்கள் தொடர்பில் நாளை எதிர்பாருங்கள். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நல்லாட்சி அரசாங்கத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிப்பதுடன் பங்காளியாகவும் இருந்து வருகிறது. இன்று வரை நீங்கள் தமிழ் மக்களுக்காக சாதித்தவை என்ன? இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை கொண்டு வருவதிலே மிக முக்கியமான பங்காளிகளாக இருந்தவர்கள். அடுத்தவுடன் தமிழ் தேசிய கூட்டமை பொறுத்தளவிற்கு இன்று இந்த அரசாங்கத்திற்கு வரவு செலவு திட்டம் உட்பட சில விடயங்களிலே தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகிறோம். இந்த நிலையிலே கடந்த அரசோடு ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஊடக சுதந்திரம், காணாமல் போக செய்கின்ற வீதத்தினுடைய மிக குறைவாக இருக்கின்றது. அந்த அரசாங்கத்தை ஒப்பிடும் பொழுது சில விடயங்களிலே முன்னேற்றகரமான விடயங்கள் இருந்தாலும் என்னை பொறுத்தளவிற்கு எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு முற்றுமுழுதாக நிறைவேற்றப்பட்டதாக கூற முடியாது. உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு உதாரணம், இந்த கேப்பா பிளவு மக்கள் என்று உங்களுக்கு தெரியும், 20 நாட்களையும் கடந்து இன்று அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காணியை கூட அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலையிலே இந்த நல்லாட்சி அரசு 20 நாட்களை தாண்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று தெரியும் உங்களுக்கு வடக்கு கிழக்கிலே பட்டதாரிகளுடைய ஆர்ப்பாட்டம். உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு சபையில் அமைச்சர்களின்மையால் கிழக்கு மாகாண சபை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று மதிய பூசன இடைவேளைக்கு பின்னர் மாகாண சபை மீண்டும் கூடியபோது மாகாண அமைச்சர்கள் பிரசன்னமாகாமையினால் உறுப்பினர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரத்தை நகர அபிவிருத்தி சபைக்கு மத்திய அரசாங்கம் வழங்குவதற்கு எதிரான பிரேரணை எதிர்க்கட்சித் தலைவர் உதுமா லெபேயினால் கொண்டு வரப்பட்டது. கடந்த 30 வருட காலமாக மாகாண சபைகளுக்கும் உள்ளூராட்சி சபைகளுக்கும் இருந்த அதிகாரத்தை இல்லாமல் செய்துவிட்டு முக்கிய செயற்பாடுகளை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி நகர அபிவிருத்தி அதிகார சபையை பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசியலமைப்பு 13வது திருத்தத்தின் பிரகாரம் கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் சட்டமூலத்தை மாற்றுவதற்கான செயற்பாடாகவே இதனை நாம் நோக்க வேண்டியுள்ளது. நாம் எதிர்பார்த்து இருக்கின்ற தீர்வு திட்டத்தினை குழப்புகின்ற ஒரு செயற்பாடாகவும் இதனை நோக்க வேண்டியுள்ளது. இன்ட்ரோடியூசிங் ப்ரொவின்சியல் ஸ்டாட்யூட்ஸ் டு பிரிங் பேக் ஃபங்க்ஷன்ஸ். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை மீண்டும் பெறுதல் வேண்டும். 3வதாக ஏனைய மாகாணங்களோடு கலந்துரையாட வேண்டும். அதன் காரணமாக இந்த பரிந்துரைகளுக்கு அமைய செயற்படுவதற்கு மாகாண சபையின் அனுமதியை கோருகின்றேன். மாகாண சபை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர்களின்மையினால் சபை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. கௌரவ முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாம் மாகாண சபை உறுப்பினர்கள் இங்கு வருவது மக்களுடைய குரல்களை சொல்வதற்காக. இது மாதத்தில் ஒரு நாள் கௌரவ உறுப்பினர்களுடைய பிரேரணைக்கு பதில் கூற வேண்டிய அமைச்சர்கள் இல்லாதபடியா இந்த சபையை நாளை காலை 9 மணிக்கு ஒத்திவைக்கிறது. மத்திய வங்கி முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று சாட்சி பதிவை ஆரம்பித்தது. இந்த ஆணைக்குழு கொழும்பு சட்ட அமைச்சு வளாகத்தில் கூடியது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான கே டி சித்திரஸ்ரீ, பி எஸ் ஜெயவர்தன, ஓய்வு பெற்ற பிரதி கணக்காய்வாளர் நாயகம், கே வேலுப்பிள்ளை ஆகியோர் இந்த ஆணைக்குழுவின் உறுப்பினர்களாக செயற்படுகின்றனர். மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி இன்று ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்தார். மத்திய வங்கியின் அமைப்பு, ஆளுநருக்கான தகமைகள் மற்றும் திரைசேரி உண்டியல் விநியோகம் தொடர்பில் அவர் விரிவாக தெளிவுபடுத்தினார். 2015 ஆண்டு பிப்ரவரி 27 தேதி முருகன் லேலம் நடைபெற்ற தினத்தன்று காலை வேளையில் இடம்பெற்ற கூட்டம் தொடர்பிலும் மத்திய வங்கி ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமியிடம் வினவப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். முருகன் விநியோகம் நடைபெறவிருந்த நிலையில் காலை வேளையில் நடத்தப்பட்ட கூட்டம் மற்றும் அவசியம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஆளுநர் அது குறித்து நினைவில் இல்லை எனவும் ஊழியர்களுடன் கலந்துரையாடி பதிலளிப்பதாகவும் குறிப்பிட்டார்.
ஏலத்தில் முறைகளை விநியோகிப்பது தொடர்பில் தீர்மானம் எடுப்பவர் யார் என வினவப்பட்ட போது தற்போதைய நடைமுறைக்கு அமைய மத்திய வங்கியின் ஆளுநர் தலையீடு செய்வதில்லை என அவர் தெரிவித்தார். இன்று பிற்பகல் 1:45 வரை மத்திய வங்கி ஆளுநரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதுடன் நாளைய தினம் அவர் மீண்டும் ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜராக உள்ளார். காலஞ்சென்ற விஜயகுமார துங்கவின் ஞாபகார்த்த நிகழ்வொன்று கொழும்பில் இன்று மாலை நடைபெற்றது. விஜயகுமார் துங்கன் ஞாபகார்த்த அமைப்பு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு பிஷப்ஸ் கல்லூரி கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமார் துங்கு தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்கள் சிலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நினைவு பேருரையை பேராசிரியர் ஜயந்த செனவிரத்ன ஆற்றினார். இந்த பிரச்சினைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என பலர் தற்போது கூறி வருகின்றனர். நமக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என நாட்டில் உள்ள அனைத்து அரச தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நாட்டை மீண்டும் பேய்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். சிறிது காலம் நமது அரசாங்கம் சிறைப்பட்டிருந்தது. அவ்விடத்திலேயே மாற்றம் புலப்பட்டது. விஜயகுமார துங்க உள்ளிட்ட குழுவினர் நாட்டின் இனப்பிரச்சினையை தீர்ப்பது அவசியம் என கூறினர். இறுதியில் அரசியல் தீர்வொன்றுக்கு செல்வதா இல்லையா என நாம் அனைவரும் தீர்மானித்தோம். இந்திய இலங்கை உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு மாகாண சபை மற்றும் 13வது திருத்தம் முன்வைக்கப்பட்டது. இதுவே தைரியமான செயற்பாடாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் சில உறுப்பினர்கள் அச்சமடைந்திருந்த சந்தர்ப்பத்தில் விஜயகுமார துங்க முன்னின்று அந்த தீர்மானத்தை எடுத்தார். அந்த தீர்மானத்தினால் அவரின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. அவர் உயிரிழந்த போதிலும் அவரின் எதிர்பார்ப்பு முன்னோக்கி பயணித்தது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். மாகாண சபை விசேட அமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இருந்தால் அதிகாரம் தேவை என்று பிரதமர் நீதியரசர் சிறியாரி பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார். இவ் அபிவிருத்தி சட்டம் மூலம் ஏனைய மாகாண சபைகளில் நிராகரிக்கப்பட்ட போதிலும் கிழக்கு மாகாண சபை ஏன் தாமதம் அடைந்தது? டிசம்பரிலே எங்களுடைய பட்ஜெட் முடிவடைந்த அந்த நாளில்தான் இந்த சட்டம் மூலம் எங்களுடைய கைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. எந்த ஒரு மெம்பருக்கும் இந்த சட்டம் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே எல்லா கௌரவ உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்ட விடயம், இதை நாங்கள் படிப்பதற்கு எங்களுக்கு நேரம் தேவை என்ற ஒரு விடயம் சம்பந்தமாக கேட்டுக்கொண்டதற்காக நாங்கள் இதை அடுத்த சபையில் எடுப்போம் என்று நாங்கள் கூறியிருந்தோம். கடந்த ஆட்சி காலத்திலே சட்ட மூலத்திற்கு ஆதரவாக செயல்பட்டால் உங்களுக்கு எதிராக கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறுகிறார். இந்த பின்புலத்திலும் இந்த அபிவிருத்தி சட்டத்தை தாமதப்படுத்துவதற்கு காரணம் என கூறலாம். எனக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை எந்த ஒரு இடத்திலும் கட்சியிலே இது சம்பந்தமாக எடுக்கப்படவில்லை. சட்டக்கு மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிற மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்னெடுப்பதில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மாற்றம்தான் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அம்பாறை மாவட்டத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் எங்களுடைய எல்லா நிதி ஒதுக்கீடுகளும் சமனாக பகிரப்படுகின்ற அதே வேளையிலே நான் போய் திறக்காத காரணத்தினால் அங்கு வேலை திட்டங்கள் நடைபெறாத ஒரு தோற்றப்பாடு ஏற்பட்டிருக்கலாமே தவிர அங்கு எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள், கௌரவ காணி அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். வலயக்கல்வி பணிப்பாளரை இடமாற்றம் செய்யக்கோரி மூதூர் கல்வி வலயத்தைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூதூர் நகரத்திலிருந்து வலயக்கல்வி பணிமனை நோக்கி பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலயக்கல்வி பணிப்பாளருக்கு எதிரான உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். வலயக்கல்வி பணிமனைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழியில் அதிகாரிகள் எவரும் முன்வராமையினால் கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் வலய கல்வி பணிப்பாளர் அவர்கள் கடந்த காலங்களாக மூதூர் வலயத்தில் ஆசிரியர்களை அவமதித்து பேசுவதோடு எமது மூதூர் வலயத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் அவரது கடும்போக்கை கடைபிடிப்பதனூடாக எங்கள் ஆசிரியர்கள் அனைவரையும் கற்பித்தலில் ஒரு சுமூகமான முறையில் ஈடுபட முடியாத அளவுக்கு எங்களை நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் உட்படுத்தி இருக்கின்றார். எவ்வாறாயினும் கல்வி திணைக்களத்திலிருந்தும் அதிகாரிகள் எவரும் முன்வராமையினால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிழக்கு மாகாண சபை நோக்கி சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது மாகாண சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சர் ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலரை அழைத்து கலந்துரையாடினர். சார்பாக சொல்ல இந்த விசாரணையுடைய முடிவுகளை நாங்கள் செயல்படுத்துவோம்.
அப்ப நீங்க கொஞ்சம் நீங்க அந்த அவரை நாங்கள் வழிபடுத்த முடியும் என்றால் சிற்பங்க கடமையான சில சில விஷயங்கள் கூடாக அதனை நான் முன்னெடுத்து செய்வேன். தனியா ஒருவர் கடுமையாக கலைக்கிறார் சிலவரை நீங்க சொல்றபடி மரியாதையமாக கலைக்கிறார் என்ற விஷயம் அது ஒரு கல்வி மேன்மை கருதி செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அதை மேற்கொண்டிருக்கிற ஒரு வலையகலி படிப்பாளரை நீக்கிறதுக்கு அது போதுமானதா? கடுமையாக நடக்கிறார் மரியாதையினமாக கலைக்கிறார் என்ற அந்த விஷயம் ஒருவரை அகற்றுவதற்கு போதுமானதா என்று நீங்கள் யோசிக்கோம். எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாட செய்யணும் செய்து நாங்கள் அதுக்குரிய சரியான தீர்வை நாங்கள் மூதூர் வளையத்துக்கு எது வெள்ளம் அவற்றையெல்லாம் உள்வாங்கி நிர்வாக ரீதியாக எடுக்கப்பட்ட தீர்மானமாகத்தான் அந்த தீர்மானம் வெளியே வரும். கிழக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் மட்டக்களப்பு நகரில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் காலவரையற்ற சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை இன்று ஆரம்பித்தனர். தமக்கான நிரந்தர நியமனம் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமையை கண்டிக்கும் வகையிலேயே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாங்க பாஸ் அவுட் ஆயினா எங்களோட ஆண்டு அடிப்படையில எங்களுக்கு வேலை தாங்க திரும்பியும் திரும்பியும் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நாங்க 500 ரூபா எக்ஸாமுக்கு காசு கட்டியும் அந்த எக்ஸாம்ல எங்களுக்கு வர்ற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு காணாது. இனிமேல் நாங்க எக்ஸாம் செய்யற ஒரு நிலையில இல்ல. நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களுக்கு வேலை தாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையிட்டிருக்கிறார்கள். இந்த பட்டதாரிகள் அனைவருக்குமே உரிய முறையில் அவசரமாக நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பதை எமது கோரிக்கையாக வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சத்தியாகிரக போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இதேவேளை அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் நிரந்தர நியமனம் கோரி இன்று கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைதீவு சண்முகா வித்யாலயத்திலிருந்து விபுலானந்தா சதுக்கம் வரை பேரணியாக சென்றவர்கள் அங்கு கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். மாலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை சிக்கனமாக மின்சாரத்தை பயன்படுத்துமாறு மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த தகவலுடன் நியூஸ்பர்ஸின் 20 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.